வணக்கம் மாணவர்களே நாம் இன்று பயன்படுத்தி பிரசனங்களை தீர்த்தல் தொடர்பாக கேட்க இருக்கின்றோம் கற்றல் விளைவுகளாக பைதகரசின் தொடர்பின் மூலம் பிரசனங்களை தீர்ப்பர் பிரசனங்களை தீர்ப்பதன் ஊடாக அன்றாட வாழ்வில் அதன் பயன்பாடுகளை அறிந்து கொள்வர் உதாரணம் ஒன்று தரப்பட்டுள்ள உருவில் எக்ஸின் பெருமானம் இங்கே ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று காணப்படுகிறது எமக்கு தெரியும் அதாவது செம்பக்க வர்க்கம் மற்ற இரு பக்க வர்க்கங்களின் கூட்ட்த்தோக்கி சமன் எனவே எக்ஸ் வெர்க்கம் சமன் நான்கின் வெர்க்கம் சகம் மூன்றின் வெர்க்கம் என எழுத முடியும் அதிலிருந்து நாம் எக்ஸினை காண்போம் செங்கோண முக்கோணியில் பைதகர பைதகரசேட்டப்படி நான்கு சென்டிமீட்டர் பக்கத்தின் வர்க்கம் சக இந்த நீளத்தின் வெர்க்கம் அதாவது மூன்று சென்டிமீட்டரின் வர்க்கம் சமன் இந்த நீளமான எக்ஸ் சென்டிமீட்டரின் வர்க்கம் என எழுத முடியும் இதனை நாம் நான்கின் வர்க்கம் நான்கு தர நான்கு பதினாறு சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வர்க்கம் என எழுத முடியும் அவ்வாறே இதனை நாம் மூன்றின் வெர்க்கம் ஒன்பது சென்டிமீட்டர் வர்க்கம் அவ்வாறே எக்ஸ்வர்கம் சென்டிமீட்டர் வெர்க்கம் என எழுத முடியும் இதனை நாம் கூட்டுவோமாயின் பதினாறு சக ஒன்பது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வெர்க்கம் சமன் எக்ஸ்வர்க்கம் சென்டிமீட்டர் வெர்க்கம் இரண்டு பக்கமும் சென்டிமீட்டர் வெர்க்கத்தினால் வகுப்போமாயின் நாம் இருபத்தி ஐந்து சமன் எக்ஸ்வர்க்கம் என எழுத முடியும் இருபத்தி ஐந்தினை நாம் ஐந்தின் வெர்க்கம் என எழுத முடியும் எனவே ஐந்தின் வெர்க்கம் சமன் எக்ஸ் வெர்க்கம் இரண்டு வர்க்கமும் வர்க்கம் மூலம் எடுப்போமாயின் ஐந்து என எழுத முடியும் அதாவது இந்த பக்கத்தின் நீளம் சென்டிமீட்டர் உதாரணம் இரண்டு தரவிற்கேற்ப எக்ஸின் பெருமானம் யார் ஆ செங்கோண முக்கோணி காணப்படுகிறது எனவே நாம் தேட்டத்தை பயன்படுத்த முடியும் அதாவது ஐந்தின் வர்க்கம் சக எக்ஸின் வெர்க்கம் சமன் பதிமூன்றின் வெர்க்கம் என எழுத முடியும் நாம் இங்கு சென்டிமீட்டர் போட தேவையில்லை மூன்று இடத்திலும் சென்டிமீட்டர் அளவு உள்ளதனால் நாம் எண் பெருமானங்களை மட்டும் பயன்படுத்தி கணித்தல்களை செய்ய முடியும் நமக்கு தெரியும் ஐந்தின் வெர்க்கம் இருபத்தி ஐந்து பதிமூன்றின் வெர்க்கம் பதிமூன்று தர பதிமூன்று நூற்றி அறுபத்தி ஒன்பது இனி நாம் இரண்டு பக்கமும் இருபத்தி ஐந்தை கழிப்போமாயின்

நாம் உச்சிகளை பெயரிடுவோம் ஏபிசி என்று இந்த புள்ளியை நாம் டி என பெயரிடுவோம் இங்கே எமக்கு செங்கோண முக்கோணி டிபிசி காணப்படுகிறது இதில் நாம் பைதகர பைதகரசத்தை பயன்படுத்தி பிசியின் நீளத்தை காண்போம் பின்பு ஏபிசி என்ற செங்கோண முக்கோணியில் பைதகர பைதகரசத்தை பயன்படுத்தி நாம் வையின் நீளத்தை காண முடியும் இந்த பக்கம் அதாவது ஏபியின் நீளம் தெரியும் பிசியின் நீளத்தை நாம் கணிப்போமாயின் இவை இரண்டையும் கொண்டு நாம் வையும் பெருமானத்தை காண முடியும் ஆ முதலில் நாம் பிசியின் நீளத்தை காண்பதற்காக செங்கோண முக்கோணி டி பி சியில் பைதகிரேட்டபடி மூன்று சென்டிமீட்டரின் வெர்க்கம் சக பிசி வெர்க்கம் சமன் ஏழு சென்டிமீட்டரின் வெர்க்கம் என எழுத முடியும் இதனை நாம் மூன்று தர மூன்று ஒன்பது சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வெர்க்கம் சக பிசி வெர்க்கம் ஏழு ஏழு நாற்பத்தொன்பது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இரண்டு பக்கமும் நாம் ஒன்பது சென்டிமீட்டர் வெர்க்கத்தை கழிப்போமாயின் இவ்வாறு எழுத முடியும் அதாவது சென்டிமீட்டர் வர்க்கத்தை நாம் பொதுவாக எடுத்து வழியில் போட முடியும் எனவே நாற்பத்தி ஒன்பது ஒன்பது சென்டிமீட்டர் வர்க்கம் என எழுத முடியும் ஆ எனவே வீசி வெர்க்கம் சமன் நாற்பது சென்டிமீட்டர் வெர்க்கம் நாம் வீசியின் நீளத்தை கணிப்போமாயின் அது ஒரு தசம எண்ணாக அமையும்

தெரியாது ஆனால் பிசியின் வர்க்கத்தின் பெருமானம் நாங்கள் இங்கு கண்டுவிட்டோம் எனவே பிசி வர்க்கத்திற்கு பதிலாக நாற்பது சென்டிமீட்டர் வர்க்கத்தினை நேரடியாக பிரதிடுவோம் சமன் வைவர்க்கம் ஒன்பதின் வெர்க்கம் ஒன்பது எண்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் வெர்க்கம் நாற்பது சென்டிமீட்டர் வர்க்கம் சமன் வைவர்க்கம் இதனை நாம் கூட்டுவோம் ஆயின் நூற்றி இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் வர்க்கம் சமன் வைவர்க்கம் நமக்கு தெரியும் பதினோரு பதினொன்று நூற்றி இருபத்தொண்டு எனவே நாம் இதனை பதினோரு சென்டிமீட்டரின் வெர்க்கம் என எழுத முடியும் எனவே வைசமன் பதினோரு சென்டிமீட்டர் அதாவது ஏசியின் நீளம் பதினோரு சென்டிமீட்டர் ஆகும் உதாரணம் நான்கு தரவிற்கேற்ப எம்மின் பெருமானம் யாது எம்மின் பெருமானத்தை காண வேண்டுமாயின் நாம் ஏடியின் பெருமானத்தை காண வேண்டும் இது ஓர் செங்கோணம் முக்கோணி இங்கே கோணம் குறிக்கப்பட்டுள்ளது ஏடியின் நீளத்தை காண்பதற்கு செங்கோண முக்கோணி ஏ டிபியில் நாம் பைதகரஸ்தேரத்தை பயன்படுத்தி ஏடியின் நீளத்தை முதலில் காண்போம் பின்பு நாம் செங்கோண முக்கோணி ஏ டிசியில் பைதகரஸ்தேரத்தை பயன்படுத்தி எம்மின் வருமானத்தை காண்போம் ஆ செங்கோண முக்கோணி ஏபிடியில் பைதகரஸ்தேட்டத்தை பயன்படுத்தின் பிடி வெர்க்கம் சக வெர்க்கம் சமன் ஏபி வெர்க்கம் என எழுத முடியும் இனி நாம் டிஏ வெர்க்கத்தை காண்பதற்கு இரண்டு பக்கமும் பிடி வெர்க்கத்தை கழிப்போம் அளவுகளை AB ஏபிக்கு பதிலாக வெர்க்கமூலம் 5 ஐந்து சென்டிமீட்டர் பிடிக்கு பதிலாக வெர்க்கமூலம் 2 இரண்டு சென்டிமீட்டர் இதனை நாம் வர்க்கிக்கும் பொழுது வர்க்கமூலம் ஐந்தின் வெர்க்கம் 5 என அமையும் எனவே இது ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கம் எனவும் இது இரண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் எனவும் அமையும் இதில் இருந்து நாம் நீளத்தை காண முடியும் மூன்று சென்டிமீட்டர் வெர்க்கத்திற்கு வர்க்கம் மூலம் எடுத்தால் வர்க்கம் மூலம் மூன்று சென்டிமீட்டர் இனி நாம் எம்மின் இன் பெருமானத்தை காண்பதற்கு செங்கோண முக்கோணி ஏ டிசி யில் பைதகர சேர்த்தை பிரயோகிப்போம் ஏ டி வர்க்கம் சக டி சி வர்க்கம் சமன் சி ஏ வர்க்கம் என எழுத முடியும் மூன்றிடமும் சென்டிமீட்டர் காணப்படுகிறது எனவே நாம் ஏடி வர்க்கத்துக்கு பதிலாக வர்க்க மூலம் அதாவது மூன்று டிசி வர்க்கத்துக்கு பதிலாக தரப்பட்டுள்ளது ஒன்றின் வர்க்கம் சிஏ வர்க்கம் நாம் காண வேண்டும் எம் வெர்க்கம் மூன்று சக ஒன்றின் வெர்க்கம் ஒன்று கூட்டினால் நான்கு எனவே நாம் எம்மை காண்பதற்கு வர்க்கம் மூலம் எடுப்போம் நான்கின் வர்க்கம் மூலம் இரண்டு எனவே எம்மின் இன் இரண்டு உதாரணம் ஐந்து ஒரு நிலைக்குத்தான மின் கம்பியின் உச்சியில் இருந்து ஒரு மீட்டர் கீழே உள்ள ஒரு சிறிய வளையத்தில் கட்டப்பட்டுள்ள பதினேழு மீட்டர் நீளமான கம்பியின் மற்றைய நுனி கம்பத்தின் அடியில் இருந்து பதினைந்து மீட்டர் தூரத்தில் நன்றாக இழுத்து பொருத்தப்பட்டுள்ளது எனின் மின் கம்பத்தின் உயரத்தை காண்க படத்தில் காட்டப்பட்டுள்ளது இது மின்கம்பம் கம்பியானது இழுத்து பொருத்தப்பட்டுள்ளது வளையம் மேல் உச்சியிலிருந்து இருந்து ஒரு மீட்டர் கீழே பொருத்தப்பட்டுள்ளது மின்கம்பத்தின் அடியில் இருந்து இந்த வளையம் பதினைந்து மீட்டர் தூரம் நாங்கள் இப்பொழுது மின்கம்பத்தின் உயரத்தை காண வேண்டும் எமக்கு இங்கே ஒரு பைதகர தேற்றம் பாவிக்கக்கூடியவாறு ஒரு செங்கோண முக்கோணி காணப்படுகிறது அதிலிருந்து நாம் இந்த நீளத்தை காண முடியும் நமக்கு செம்பகத்தின் நீளம் தெரியும் இந்த அடியின் நீளம் தெரியும் எனவே நாம் இந்த நீளத்தை காண முடியும் பின்பு இந்த நீளத்துடன் ஒரு மீட்டரை கூட்டுவோமாயின் மின்கம்பத்தின் உயரத்தை நாம் காண முடியும் முதலில் நாம் சிறிய வளையத்திற்கு கீழுள்ள மின்கம்பத்தின் உயரத்தை எக்ஸ் மீட்டர் என குறித்துக் கொள்வோம் இந்த நீளத்தை இனி நாம் பயதக்தீரத்தை பிரயோகிப்போம் எக்ஸ் வெர்க்கம் சக பதினைந்தின் வெர்க்கம் சமன் செம்பக்கம் பதினேழின் வர்க்கம் என எழுத முடியும் எக்ஸ் பதினைஞ்சு தர பதினைந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து பதினேழு தர பதினேழு இருநூற்றி எண்பத்தொன்பது என எழுத முடியும் இரண்டு பக்கமும் இருநூற்றி இருபத்தைந்தை கழிப்போமாயின் எக்ஸ் வெர்க்கம் சமன் அறுபத்தி நான்கு இரண்டு பக்கமும் நாம் வர்க்கம் மூலம் எடுக்கலாம் அல்லது எக்ஸ் வெர்க்கம் சமன் இந்த அறுபத்தி நான்கை நாம் எட்டின் வர்க்கம் என எழுத முடியும் எனவே எக்ஸ் சமன் எட்டு ஆகவே மின்கம்பத்தின் உயரம் இந்த எக்ஸ் நீளத்துடன் ஒரு மீட்டரை கூட்ட வேண்டும் இந்த நீளம் எட்டு மீட்டர் எக்ஸின் பெருமாணம் நாம் கணித்து விட்டோம் அதனுடன் ஒன்றை கூட்டினால் ஒன்பது மீட்டர் எனவே மின்கம்பத்தின் உயரம் ஒன்பது மீட்டர் உதாரணம் ஆறு ஏபி ஆனது ஓவை மையமாக உடைய வட்டத்தின் ஒரு விட்டமாகும் வட்டத்தின் மீது புள்ளி சி உள்ளது ஏபி சமன் பத்து சென்டிமீட்டர் சிபி சமன் ஆறு சென்டிமீட்டர் எனின் ஏசியின் நீளத்தை சென்டிமீட்டரில் காண்க படத்தில் அளவுகளை குறித்து கொள்வோம் இங்கே எமக்கு தெரியும் ஏபி விட்டம் என்பதால் அரைவட்ட கோணம் செங்கோணம் என்பதற்கமைய இந்த கோணம் தொண்ணூறு ஆகும் எனவே இது ஒரு செங்கோணம் கோணி பைதகர சேதத்தை பிரயோகிப்பதன் மூலம் நாம் AC சி நீளத்தை காண முடியும் செம்பக்கம் தெரியும் இந்த நீளம் தெரியும் எனவே நாம் இந்த நீளத்தை காண முடியும் முதலில் நாம் எழுதுவோம் ACB என்ற கோணம் தொண்ணூறு பாகை காரணம் அரைவட்ட கோணம் சங்கோணம் AB பி விட்டம் என நமக்கு தரப்பட்டுள்ளது இனி நாம் சங்கோண முக்கோணியில் பைதகர ஸ்தேட்டத்தை பிரயோகிப்போம் ஏ

வரையப்பட்ட தொடலி ஏபி ஆகும் ஓபி ஆனது வட்டத்தை சீ யில் இடைவெட்டுகிறது சிபிசமன் ஐந்து சென்டிமீட்டர் சமன் பத்து சென்டிமீட்டர் ஆயின் வட்டத்தின் ஆரேயை காண்க படத்தின அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளது நாம் ஓஏன் நீளத்தை ஆறு சென்டிமீட்டர் என எடுத்துக்கொள்வோம் ஓஏ என்பது வட்டத்தின் ஆறு OC என்பதும் எனவே நாம் நாம் R இனி இல் பைதகர முடிய உபயோகிக்க முடியும் தொடலி இது ஆறு எனவே தொடலி R ஆறைக்கு செங்குத்து எனவே ஓ ஏ பி ஓ சங்கோணமுக்கோணி எனவே நாம் பைதகர சேதத்தை பிரயோகிப்பதன் மூலம் ஆறின் பெருமானத்தை காண முடியும் ஓ பதிலாக நாம் இந்த ஆர் சென்டிமீட்டருடன் இந்த ஐந்தினை கூட்ட வேண்டும் இனி நாம் பயதகத்தை பிரயோகிப்போம் ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்க வர்க்கம் மற்ற இரு பக்க வெர்க்கங்களின் தொகைக்கு சமன் செங்கோண முக்கோணி ஓ ஏ பி ஐ கருதி ஓ ஏ்கம் சக ஏ பி வர்க்கம் சமன் வெர்க்கம் என எழுத முடியும் ஓஏக்கு பதிலாக ஆர் சக பத்தின் வர்க்கம் சமன் ஓ பிக்கு பதிலாக ஆர் சக ஐந்தின் இரண்டு பக்கமும் ஆர் வர்க்கத்தை கழிப்போமாயின் இவ்வாறு அமை இனி நாம் ஏ சய வர்க்கத்தின் விரிவு ஏ சக பி தர ஏ சய பி அதற்கமைய நாம் இதனை ஏ வர்க்கம் எனவும் இதனை பி வர்க்கம் எனவும் கருதினால் இவ்வாறு எழுத முடியும் அதாவது ஆர் சக ஐந்துடன் இந்த ஆரை கூட்ட வேண்டும் தர ஆர் சக ஐந்துடன் இந்த ஆறை கழிக்க வேண்டும் இதனை கூட்டினால் இரண்டு ஆர் சக ஐந்து இதனை நாம் சுருக்கும் பொழுது ஐந்து என வகுப்போம் ஐந்து பத்துக்குள் இரண்டு முறை எனவே இரண்டு ஆர் சக ஐந்து சமன் இருபது இரண்டு பக்கமும் ஐந்தை கழிப்போமாயின் இரண்டு ஆர் சமன் பதினைந்து இரண்டு பக்கமும் இரண்டால் வகுப்போம் ஆர் சமன் எனவே வட்டத்தின் சென்டிமீட்டர் இதுவரை நாம் கற்றதன் சாரம்சமாக ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்கள் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தின் பரப்பளவின் கூட்டுத்தொகைக்கு சமன் ஆகும் என்பதாகும் nandri